நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரம்யா ராமலிங்கம், ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர் அரும்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இனியவை இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கான உயிரணுக்கள் விந்தணு குறைபாடு, விந்தணு வந்து டோட்டலாக ஜீரோ இருக்கிற ஆண்களால் குழந்தை பேர் கொடுக்க முடியுமா, ஸோ அவங்க வந்து ஃபாதர் ஆக முடியுமா, அப்படி இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆண்களுக்கு விந்தணு வந்து நார்மலாக 15 மில்லியனுக்கு மேலே இருக்கணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவுண்ட்டு மூமெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட், அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் பேர் ஏசூ ஸ்பெர்மியா சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உயிரணுக்களே இல்லைன்னா அவங்க எப்படி தந்தையாக முடியும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உயிரணுக்கள் இல்லை ஏசூ ஸ்பெர்மியா அப்படின்னு ஒரு செமன் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த பர்சனுக்கு வந்து உயிரணுக்கள் இல்லை ஏசூ ஸ்பெர்மியா அவங்களுக்குன்னு சொல்லிட முடியாது. ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு அந்த மாதிரி கண்டிஷன் டயக்னோஸ் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். சில சமயம் அவங்க ஒழுங்காக ஃபுல் சாம்பிள் கலெக்ட் பண்ணாமல் பார்ஷியல் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் கூட நம்மளுக்கு வந்து கவுண்டிங் ஜீரோவாக காமிக்கலாம். ஸோ ப்ராப்பராக கலெக்ஷன் பண்ணாங்களா, கடைசி 3 மாதத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீவரோ இல்லை இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கலாம், இல்லை ஓவர் ஸ்ட்ரெஸ், அதனால் கூட நம்மளுக்கு டெம்பரவரியாக அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் டவுன் ஆகலாம். ஸோ ஒரு தடவை அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம ஏசூ ஸ்பெர்மியான்னு யாரையுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அவங்க கொடுத்த டோட்டல் வால்யூம் ஆஃப் இஜாக்குலேட், அதாவது ஒரு 2 ml 3 ml கொடுத்துருக்காங்கன்னா அது ஃபுல்லாத்தையுமே சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி பார்க்கணும். அது வந்து ஸ்பெஷல் லேபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது மில்லியன் கணக்கில் இல்லை, மொத்தமே ஒரு 4 or 5 ஸ்பெர்ம்ஸ் தான் உங்கள் இஜாக்குலேட்டில் இருக்குன்னா கூட அதை கூட கண்டுபிடிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள்லாம் இப்போ இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4 or 5 ஸ்பெர்ம்ஸ் உங்கள் இஜாக்குலேட்டில் கிடைச்சா கூட அதை வச்சே நம்ம ஓன் பேபியை ஐசிஎஸ்ஐ முறையில், அதாவது டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட்லேயே அட்வான்ஸ்டான ஐசிஎஸ்ஐ மெத்தடில் நம்ம ஈஸியாக ஃபாதர் ஆக முடியும். ஸோ 2 தடவையுமே உயிரணுக்கள் டெஸ்ட் பண்ணி அதில் ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட், சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணியும் அதில் ஸ்பெர்ம்ஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, அந்த மாதிரி ரிப்போர்ட் வரவங்களுக்கு தான் ஏசூ ஸ்பெர்மியான்னு சொல்லணும். ஸோ இப்போ ஏசூ ஸ்பெர்மியானா அடுத்து என்ன செய்யறது? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணலாம். ஸோ உங்களை ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், உங்கள் ஹைட்லேருந்து, உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ்லேருந்து, உங்களோட ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், உங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்களா ஓவர் வெயிட்டு, உங்களோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து உங்களோட டெஸ்டஸோட வால்யூம் எப்படி இருக்குது, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், அது எல்லாமே எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. பண்ணி என்ன மாதிரியான ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான சில விதமான பிளட் டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டு இதெல்லாமும் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு ஏசூ ஸ்பெர்மியாவில் 2 விதமான ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன் உயிரணுக்கள் வெளியில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உயிரணுக்கள் உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகும் ஆனால் வெளியில் வர முடியாத கண்டிஷன், அது பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசூ ஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனாக இல்லை, 2வது கண்டிஷன் வந்து உயிரணுக்களே உற்பத்தி இல்லையா. ஸோ உயிரணுக்கள் வந்து நிறைய உற்பத்தி ஆக ஆக தான் அந்த விந்த அணுப்பையிலேருந்து அந்த டெஸ்டஸ்லேருந்து எப்பிடிடைமஸ் வழியாக வேஸ் வழியாக வெளியில் இஜாக்குலேட்டாக வரும். சப்போஸ் உயிரணுக்கள் உற்பத்தியே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அது வெளியில் வந்து இஜாக்குலேட்டில் நம்மளுக்கு காமிக்காது. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசூ ஸ்பெர்மியாவா நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசூ ஸ்பெர்மியாவா இந்த டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே டிசைட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ FSH அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து இந்த 2த்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை யூரோலஜிஸ்ட் டாக்டர்கிட்டயோ போகும்போது அவங்க உங்களை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு செக்ஷுவல் ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களால் ப்ராப்பராக இரக்ஷன் இஜாக்குலேஷன்லாம் வந்து ப்ராப்பராக இன்டர்கோர்ஸ் பண்ண முடியுதா, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஏசூ ஸ்பெர்மியான்னு வந்துருச்சு, ஹார்மோன் ப்ரொஃபைல், சில பேருக்கு ஹார்மோன் கம்மியாக இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு டோட்டலாக மூளையிலேருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன் கம்மியாக இருந்ததுன்னா கூட உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாது. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலே உயிரணுக்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய டைம் பார்த்திங்கன்னா என்ன காரணம்னு தெரியாமையே உயிரணுக்கள் உற்பத்தி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து டீசா அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணணும். டீசானா உயிரணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலையே ஒரு சின்ன நீடில் டெஸ்ட் மாதிரி அண்ட் அனஸ்தீசியா பண்ணும்போது உயிரணுக்கள் உற்பத்தி ஆகி வெளியில் வராமல் அடைபட்டு இருக்கா, இல்லை உயிரணுக்கள் உற்பத்தியே ஆகலையா,
உற்பத்தி ஆகாமல் இருக்கவங்களுக்கு கூட ஒரு ஃபியூவாக ஒரு 4 or 5 ஸ்பெர்ம்ஸ் கூட உற்பத்தி இருக்கும் ஏதாவது இடத்துல. அந்த ஸ்பெர்ம்ஸை நம்ம கண்டுபிடிச்சா கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீசா டெஸ்ட்டும் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த லெவல் ஆஃப் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா, இல்லை தடைபட்டிருக்கா அந்த ப்ரொசீஜர், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் ஹெல்த்து, சுகர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, வெயிட் ஆப்டிமலாக கொண்டு வர்றது, டயட், லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹார்மோன்லாம் நார்மலாக அப்நார்மலான்றதை பொறுத்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் யூஸ் ஆகுமா இல்லையான்றதும் சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ன்ற மெடிசன் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாதப்போ டீசா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியாவில் 60-70% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு உயிரணுக்கள் போதுமான அளவுக்கு உற்பத்தி இல்லைனா கூட ஒரு ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், அதை வச்சே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓன் பேபி பண்ண முடியும். ஸோ உயிரணுக்கள் உற்பத்தி ஆகி அடைப்பால் வெளியில் வராதவங்களுக்கு 100% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து அந்த உயிரணுக்கள் அந்த விந்து பையிலேருந்து கிடச்சிரும். அந்த மாதிரி கிடைக்கிற உயிரணுக்களை வச்சு ICSI ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ முன்னாடிலாம் வந்து ஏசோஸ்பெர்மியானா நம்ம டோனர் ஸ்பெர்ம் தான் போகணும், ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து தான் எடுத்து ஸ்பெர்ம் யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஸ்டேஜ் இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த IVF, ICSI ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அட்வான்ஸ்டாக, இன்னும் சொல்லப்போனால் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால 80% ஆஃப் உயிரணுக்கள் இல்லாத ஏசோஸ்பெர்மியா பேஷண்ட்ஸ்க்கு கூட அவங்களோட ஓன் ஸ்பெர்ம்லேருந்தே நம்ம அவங்கள ஃபாதராக ஆக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. தேங்க்யூ.